ஹலோ கைஸ், வெல்கம் டு சயின்ஸ் பேஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, த ஓல்டஸ்ட் ஸ்டார் இந்த யூனிவர்ஸ் HD 140283. அப்படி இல்லாட்டி இந்த ஸ்டாரை பார்த்தீங்கன்னா, இந்த மெத்துசலா ஸ்டார்னு சொல்லுவாங்க. இது ஒரு சப்ஜெயின் ஸ்டார் அண்ட் அப்ராக்சிமேட்டாக நம்ம பூமியிலேருந்து 190 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது, லிப்ராங்கிற ஒரு கான்ஸ்டலேஷனில். அண்ட் இந்த கான்ஸ்டலேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம மில்கிவே கேலக்சியோட பவுண்ட்ரி ரீஜனில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டார் இந்த அவர் லைட் பார்த்திங்கன்னா, ப்ளூ ஷிஃப்டட் லைட்னு சொல்லலாம். இது நம்ம பூமியிலேருந்து ரொம்ப வேகமாக விலகி போயிட்டுருக்கிற ஒரு ஸ்டார். அண்ட் நம்ம யூனிவர்ஸோட ஏஜ் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 13.8 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு, அதாவது 1380 கோடி வருஷம் பழமையானதாக நம்ம யூனிவர்ஸ். அப்போ தான் நம்ம யூனிவர்ஸ் பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஸ்டார் நம்ம யூனிவர்ஸோட வயசு அதிகமானதாக இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டுச்சு. அதாவது 14.5 பில்லியன் இயர்ஸ் ஓல்டாக இருக்கலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக எஸ், நம்ம யூனிவர்ஸோட வயசு அதிகமான ஏஜ் தான் இது சொல்லுச்சு அந்த டைமில். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000வது ஆண்டப்போ பார்த்திங்கன்னா, அதாவது 2000 இயர் அப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டார் 16 பில்லியன் இயர்ஸ் ஓல்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிட்டர்மின் பண்ணாங்க. ஸோ காலப்போக்கில் இதை பற்றின ரிசர்ச் அதிகமாக வரும்போது 14.5 பில்லியன் இயர்ஸ்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டார் நம்ம யூனிவர்ஸோட பழமையானதாக, அதுவும் நம்ம யூனிவர்ஸ்குள்ளே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் எழுப்பிச்சு. ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அதிகமான ரிசர்ச் நடந்துட்டுருக்கிற அந்த டைமில் பார்த்திங்கன்னா, அன்சர்டனிட்டி பாண்ட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதாவது 800 மில்லியன் இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு எரரில் தான் இந்த ஸ்டாரோட ஏஜ் நிற்குது. அதாவது நம்ம யூனிவர்ஸோட 800 மில்லியன் இயர்ஸ் அதிகமாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி கம்மியாக இருக்கலாம் இதோட ஏஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா, சில டைமில் பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, இந்த நிறைய ரிசர்ச்சர்ஸ் இந்த ஸ்டார் 12 பில்லியன் இயர்ஸ் ஓல்டாக இருக்கலாம், 11 பில்லியன் இயர்ஸ், 11.5 பில்லியன் இயர்ஸ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 10 to 15, 14 அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதோட இந்த ஸ்டாரோட ஏஜ் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம யூனிவர்ஸோட 200 மில்லியன் இயர்ஸ் ஆர் 100 மில்லியன் இயர்ஸ் கம்மியாகவும் இருக்கலாம், 13.7 பில்லியன் ஆர் 13.6 பில்லியன் இயர்ஸ் ஓல்டாகவும் இருக்கலாம் இந்த ஸ்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டார் பார்த்திங்கன்னா நிறையா டிட்டர்மைன் பண்ணாங்க. இந்த ஏஜ்னா பார்த்திங்கன்னா எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டார்லேருந்து வர லைட்டை வச்சு, அதாவது அதோட ஸ்பெக்ட்ரம், லூமினாசிட்டி அண்டு அந்த ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா அந்த அதோட மோஷன் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத வச்சு. ஸோ இந்த அப்சர்வேஷன்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மெத்துசலா ஸ்டாரோட ஏஜ் இந்த ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அண்ட் இந்த ஸ்டாரோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 974,000 கிலோமீட்டர். அண்ட் இதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சன்னுக்கு ஈக்குவலாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது அப்ராக்சிமேட்டாக 5770 or 80 கெல்வின் இருக்கலாம். அண்ட் இதை ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி, நம்ம பூமி விட்டு ரொம்ப வேகமாக விலகி போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம மில்கிவே கேலக்சியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற ஜேர்னியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெவால்வ் பண்ணிட்டுருக்கு. அண்ட் இது ஒரு சப்ஜெயின் ஸ்டார். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீலியமாகவும் ஹைட்ரஜன் அண்ட் பார்த்திங்கன்னா லிட்டில் அயன் கண்டென்ட், அதாவது இரும்பு தாது பொருட்களும் இதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாரை பார்த்திங்கன்னா நிறையா அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட 190 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிறனால, இந்த ஸ்டார் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 6 மந்த் ஆர் மோர் தென் 6 மந்த் ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த டைமில் அந்த ஸ்டார் எந்த பொசிஷனில் எந்த இடத்துல இருந்துச்சோ அதை தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வச்சு இந்த ஸ்டாரை பற்றி அப்சர்வ் பண்ணலாங்கிற ஒரு இதில் இருப்பாங்க. அண்டு போக போக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம். ஸோ இந்த ஸ்டாரோட ஏஜ் பார்த்திங்கன்னா எந்த இதாக இருந்தாலும், இந்த ஸ்டார் நம்ம இது மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்டார்லேயே இது ரொம்ப பழமையான ஸ்டார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ யா, தேங்க்யூ.